வெல்கம் டு அவர் சேனல் கிரீஸ்டப்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியோட வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஃபஸ்ட் ஒன் யுனைடட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நியூயார்க் யுஎஸ்ஏல இருக்காங்க இவங்க வந்து கடந்த ஐம்பது வருஷமாக எவ்வளோ பெண்கள் கடத்தப்பட்டிருக்காங்க உலகம் முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் இந்தியாவில் மட்டும் எவ்வளோ பேர் கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நாற்பத்தி ஐந்து புள்ளி எட்டு மில்லியன் பெண்கள் வந்து கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா சைனா கிட்டத்தட்ட எழுபது மில்லியன் பெண்கள் வந்து அங்கே கடத்தப்பட்டிருக்காங்க அண்ட் தென் வேர்ல்ட் பேங்க் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தென் தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்க மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லோ இன்கம் குரூப் இருப்பாங்கல்ல ரொம்ப ரொம்ப கம்மியாக சம்பளம் வாங்குறவங்களுக்கும் வீடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது மில்லியன் இதற்காக வந்து உலக வந்து நம்ம வாங்குகிறோம் ஓகேவா இரநூறு மில்லியன் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா வீடு கட்டுறதுக்காக அண்ட் தென் ஐம்பது மில்லியன் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துறதுக்காக ஆக மொத்தம் இரநூத்தி ஐம்பது மில்லியன் இந்தியா காசுக்கு சராசரியாக வந்து முந்நூற்றி எழுவத்தி ஏழு கோடி ரூபா வாங்குகிறோம் அண்ட் தென் தலைமை சட்ட அதிகாரிகள் இருப்பாங்கல்ல இவங்க தான் வந்து உயர்ந்த வழக்கறிஞர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க ஓகேவா அப்படி இருக்கிறதுல யார் அப்படின்றது தான் துஷார் மேத்தா சொலிசிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட பதவிக்காலத்தை வந்து மூணு வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் அட்டார்னி ஜென்ரலாக இருக்க கே கே வேணுகோபால் அவரோட பதவிக்காலத்தையும் ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் ப்ரொஃபஸர் பிசி மகன்லோனோபிஸ் நேஷ்னல் அவார்ட் அஃபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்காக வந்து கொடுத்துருக்காங்க புள்ளி விபரத்துக்காக கொடுத்துருக்காங்க இதை வந்து யார் வாங்குறா அப்படின்னு சக்கரவர்த்தி ரங்கராஜன் அப்படிங்கிறவர் வந்து வாங்குறாரு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் லோன் ஸ்கீம் ஓகேவா பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் நிதி யோஜனா இதுக்காக ஒரு வெப் போர்ட்டல் அமைக்கிறாங்க யார் அமைக்கிறா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சம்மந்தமே இல்லாத மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் வந்து இதற்கான வெப் போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணுறாங்க முக்கியமான கேள்வி மத்ய சம்படா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் லெட்டர் தான் எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சரை சம்மந்தப்பட்டது இதை வந்து நம்ம மீன்வளம் அண்ட் தென் அனிமல்ஸ் ஹஸ்பண்ட்ரி அண்ட் தென் டைரிங் மினிஸ்டர் மூணையுமே சேர்த்த கிரிராஜ் சிங் தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமாக ராக்கி மவுண்டன் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்களும் நித்தியோகம் சேர்ந்து டுவோர்ட்ஸ் எ கிளீன் எனர்ஜி எக்கனாமி அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம எப்படி எப்படி எனர்ஜியை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ரிப்போர்ட்டில் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் வறுமையை ஒழிக்கிற யூஎனில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா வறுமையை அதே மாதிரி வறுமையில் இருக்கவங்க எவ்வளோ பில்லியன் மக்கள் வந்து உலகம் முழுவதும் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டூ பாயிண்ட் ஒன் பில்லியன் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் தெரிவிச்சிருக்காங்க அண்ட் தென் எம்எஸ்எம்இ எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ப்ரோக்ராமுக்காக உலக வங்கி வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எழுநூத்தம்பது பில்லியன் வந்து சாரி எழுநூற்றம்பது மில்லியன் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு பேங்க் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அமௌண்ட்டெல்லாம் வேர்ல்டு பேங்க்கு கீழே இருக்க இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்க தான் வந்து கொடுப்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதை இ கிசான் தன் ஆப் அப்படின்னு வந்து ஒரு ஆப் ஃபார்மர்ஸ்க்காக வெளியிட்டிருக்காங்க இது யார் வெளியிட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா ஏன் இது தேவையான எல்லா வகையான விஷயங்கள் ஏ இசட்டே வந்து இந்த ஆப்ல வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம் வந்து கிசான் தன் ஓகேவா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க சென்ட்ரல் போர்டு ஆஃப் நம்ம படம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி போடுவாங்க இல்லையா சிபிஎஃப்சி அதோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக யாரை வந்து அப்படின்னு பார்த்தோன்னா ரவீந்தர் பக்கர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ராஜ்கிரண் ராய் அவர் தான் இப்போ எம்டிஎன் சிஓ ஆஃப் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்துருக்காரு அவரோட பதவி காலத்தை வந்து ரெண்டு வருஷம் வந்து நீட்டிச்சிருக்காங்க தென் மை கவர்மெண்ட் கொரோனா ஹெல்ப் டெஸ்க் ஓகேவா நம்ம கொரோனாக்காக ஹெல்ப் டெஸ்க் கிரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல அதுதான் வந்து ரொம்ப இனோவேட்டிவாக கிரியேட் பண்ணது தென் மக்களுக்கான மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க ஓகேவா அதுக்கான அவார்டை வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோன்னா காக் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் இவங்க லண்டனில் இருக்காங்க இவங்க தான் வந்து இந்த அவார்டை வந்து கொடுக்குறாங்க இதோடய தீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹவு டு வி கெட் த நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் ரைட் அதுதான் இதோட தீம் தென் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிசான் தான் அப்படிங்கிற ஒரு ஆப் ஃபார்மஸ்காக பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ஜிப் டிரைவ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஆட்டோ லோன்ஸ் கஸ்டமர்ஸ்க்காக வந்து கொடுக்குறாங்க அதுவும் வந்து ஹெச்டிஎஃப்சி தான் பண்ணுறாங்க ஓகேவா ஜிப் டிரைவ் அப்படின்னு வந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் தென் ஏஷியா பசிஃபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் சம்மிட் ஆக்சுவலாக நியூஸிலாண்டில் நடக்க வேண்டியதாக இருந்தது இப்போ வந்து அது விர்ச்சுவலாக நடந்து முடிஞ்சிருச்சு ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா ஏஷியா பசிஃபிக் எக்கனாமிக் ஹெட் ஹெட்குவார்டர்ஸ் வந்து சிங்கப்பூரில் இருக்குது அண்ட் தென் பாசெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேவல் எக்ஸைஸ் பாசிங் எக்ஸசைஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதை ஓகேவா இந்த எக்ஸசைஸ் வந்து இந்தியன் ஓஷனில் மலாக்கா ஸ்ட்ரைட் அப்படிங்கிற இடத்துல தான் நடந்திருக்கு யார் யாருக்கும் இந்த நேவல் எக்ஸைஸ் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவும் ஜப்பானும் தான் வந்து இந்த நேவல் எக்ஸைஸை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகே அண்ட் தென் ஜூலை ஒன் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டாக்டர்ஸ் டே இந்த வருஷம் டாக்டர்ஸ் டேவோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோவிடுக்கு எதிராக வந்து

முப்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கியிருந்தாங்க அது எந்த கம்பெனி வந்து அந்த எஸ்எல்எஸ் ட்ரெஸ்ட் மூலமாக இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து கவனிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட்ஸ் லிமிடெட் தான் ஓகே ஆன்லைன் கேஷ் வந்து எம்எஸ்எம்இக்காகவும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்காகவும் குஜராத் வந்து கொண்டு வந்திருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அட் ஒன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அட் ஒன் கிளிக் அப்படிங்கிறது வந்து குஜராத் கொண்டு வந்திருக்காங்க ஆன்லைன் கேஷ் எம்எஸ்எம்இ அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து ஈஸியாக வாங்கிக்கிறதுக்காக அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் சயின்டிஃபிக் குரூப் யூஎன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அந்த குளோபல் ஃபுட் சமிட்காக இந்தியாவை சேர்ந்த அக்ரிகல்ச்சரிஸ்ட் ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்துருக்காங்க இந்த கமிட்டி மெம்பர்ஸாக ரத்தன் லானு உமா லீலி அப்படிங்கிறவங்கள வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க ஓகேவா யார் தேர்ந்தெடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா சீஃப் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஆன்டோனியோ குட்டரஸ் தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அண்ட் தென் கர்ணம் சேகர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் எம்டிஎன் எம்டிஎன்சிஓ எந்த பேங்கில் இருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் வந்து இருந்தார் அண்ட் தென் ஐஆர்டிஐ நம்மளுக்கு தெரியும்ல இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க ஒரு அட்டானமஸ் பாடி அவங்க வந்து புதுசாக வந்து ஷூரிட்டி பாண்ட் வந்து கொண்டு வராங்க அதோட ஹெட்டாக வந்து யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜி சீனிவாசன் இப்போ ஐஆர்டிஐ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த நிறைய கமிட்டிக்கும் மெம்பர்ஸ் அண்ட் தென் அஃபிஷியல் ஹெட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் ஸோ இதை நல்லா வச்சுக்கோங்க ஜி சீனிவாசன் எதுக்கு அப்படின்னு பார்த்தினா இந்த ஷூரிட்டி பாண்ட்ஸ்க்காக ஓகே அண்ட் தென் இன்னொரு நியூஸ் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன் யுனைட் இந்த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டீல் தர்மேந்திர பிரதான் இருக்கார் இல்லையா அவர் வந்து கண்டினியூஸ் கேலவனைஸ் ரீபார் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காரு எங்கே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தினா பஞ்சாபில் ஓகேவா அதை நல்லா ஞாபக வச்சுக்கோங்க ஓகேவா பஞ்சாபில் ரீபார் ஃபெசிலிட்டி சென்டர்னால் ஒன்றும் இல்லை சும்மா நம்ம கட்டு கம்பி பயன்படுத்தணும் இல்லை வீடு கட்டும்போது கம்பி பயன்படுத்துவோம் இல்லையா அந்த ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி வந்து எங்கே கொண்டு வந்திருக்காரு அப்படின்றதுனா பார்த்தோம்னா பஞ்சாபில் ஃப்யூச்சர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் நைன் மெகா டன்ஸ் அப்படிங்கிற புக்கை நம்ம வைஸ் ப்ரெசிடென்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இது யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வி பட்டாபிராம் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு விளாடிமிர் புட்டின் இருக்கார் இல்லையா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரஷ்யன் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் அவர் வந்து அவரோட பதவிக்காலத்தை வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் நீட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் மக்களோட பேராதரவோட அவர் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் அவர்தான் ரஷ்யாவோட பிரசிடென்ட் அதே மாதிரி கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் அவர்தான் வந்து பிரசிடெண்டாக இருப்பார் ஓகே வெளிநாட்டு கடன் இந்தியாவுக்கு வந்து மார்ச் போன வருஷம் டூ தௌசண்ட் நைன்டீன்லருந்து இந்த வருஷம் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கனா டூ எயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுபோக ஸ்விக்கி மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க ஓகேவா யார் கொண்டு வரா அப்படின்னு பார்த்தோன்னா ஐசிஐசி பேங்க் நீங்கள் ஸ்விக்கியில் ஏதாவது ஆர்டர் பண்ணீங்க அப்படின்றனா இனிமேல் ஐசிஐசி பேங்க் வேலாட் மூலமாகவே வந்து ஈஸியாக நீங்கள் வந்து காசு பே பண்ணிக்கலாம் ஓகே காமன்வெல்த் ஷார்ட் ஸ்டோரி ப்ரைஸ் அதோட ஓவரால் வின்னர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா கிருத்திகா பாண்டே அவங்க சொன்ன ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த கிரேட் இண்டியன் டீ அண்ட் ஸ்னேக்ஸ் நல்லா ஞாபகத்துக்கோங்க கிரேட் இண்டியன் டீ அண்ட் ஸ்னேக்ஸ் டயானா அவார்ட் இரண்டாயிரத்தி இருபது ஹியூமானிடேரியன் ஒர்க்குக்காக வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீயா தக்ரல் அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் அல்ட்ரா சைக்கிளிங் ரேஸ் விர்ச்சுவலாக நடந்தது இது ஆக்சுவலாக அமெரிக்காவை முழுக்க சுற்றி வரணும் அந்த மாதிரி ஒரு சைக்கிளிங் ரேஸ் தான் இதில் இந்தியாவை சேர்ந்த ஆர்மி பர்சன் யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா பரத் பண்ணு அப்படிங்கிறவங்க தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க சரோஜ்கான் கோரியோகிராஃபர் செத்து போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து ரிஷி கபூர் செத்து போயிட்டு இருந்தார் பாலிவுட்டை இப்போது சரோஜ்கான் கோரியோகிராஃபர் இந்த இறந்து போயிருக்காங்க அண்ட் தென் இ வேஸ்ட் அதிகமாக எலக்ட்ரானிக் வேஸ்ட் வந்து யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா சைனா தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட புது சேர்மன் வந்து ஒருத்தரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா ஸ்ரீகாந்த் மாதவ் வைத்தியா அப்படிங்கிறவரை தான் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க தென் பாரத் பான் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்சேஞ்சட் ட்ரேட் ஃபண்ட் ஆக்சுவலாக இது இதை வந்து எந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட சேர்ந்து வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எடில்வைஸ் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மூலமாக இரண்டாவது தவணையாக வந்து பதினாலாயிரம் கோடி ரூபாய் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகே யார் வந்து நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஃப்ரான்ஸை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜீன் கேஸ்டெக்ஸ் அப்படிங்கிறவரை தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க இவர் வந்து எட்வர்ட் ஃபிலிப் அப்படிங்கிறவரை போக்கிட்டு இவர் வர்றார் தென் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன்ஸ் மார்ஸ் கலர் கேமரா மார்ஸ் கலர் கேமரா ஒன்றும் இல்லை மார்ஸில் இருக்க மூணோட பிக்சரை வந்து ரொம்ப அழகாக வந்து இது படம் பிடிச்சி காமிச்சிருக்காங்க ஓகேவா போபஸ் அந்த மூணுக்கு பேர் ஓகேவா இது எந்த கண்ட்ரியோட எந்த கண்ட்ரிக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவுக்கு சொந்தமானது இந்த பேட்மிண்டன் சாம்பியன் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச லிண்டன் சைனாக்காரர் ரெண்டு தடவை வந்து ஒலிம்பிக்காக வந்து கோல்டு அடித்து கொடுத்துருக்காரு சைனாக்கு அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு உடல் உடல்நல குறைவுனால தான் வேறு எதுவும் இல்லை அண்ட் தென் தம்ம சக்கரா அப்படின்ற ஒரு புத்திஸ் ஃபெஸ்டிவலை இனாக்ரேட் பண்ணி வைக்கிறார் யார் அப்படின்றதுனா ராம்நாத் கோவிந்த் யாரோட பங்களிப்பு மூலமாக அப்படின்றதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஓகேவா வீடியோ கேஎஃப்சி அப்படிங்கிற ஃபெசிலிட்டியை வந்து எந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியுமா ஈக்வட்டாஸ் எல்லாம் என்ன வச்சுக்கோங்க லீட் அப்படின்னு ஒரு இ போர்ட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எந்த யூனியன் கொண்டு வந்தாங்க நியூ டெல்லி ஓகே இந்த லீடோட ஃபுல் ஃபார்ம் என்ன லேர்னிங் ரிசோர்சஸ் மேட் அசஸபிள் ஃபார் டெல்லி ஃபஸ்ட் கைண்ட் ஆஃப் சோலார் பிளான்ட் கொண்டு வந்திருக்காங்க யார் யார் சேர்ந்து அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் ரயில்வேஸும் பாரத் ஹெவி எலக்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிட்டெட் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் கொண்டு வந்திருக்காங்க எங்க தான் ரொம்ப முக்கியம் பினா மத்திய பிரதேஷ் கொஸ்டின் எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் அதனால நான் வச்சுக்கணும் அவங்களும் இந்தியன் ரயில்வேஸும் சேர்ந்து தான் இதை கொண்டு வந்திருக்காங்க சோலார் பிளான் பினா மத்திய பிரதேஷில் அண்ட் தென் சிபிஎஸ்சி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்களோட பாடத்திட்டங்களை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட சேர்ந்து ஆர்குமெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி பண்ணணும் எப்படி டிஜிட்டல் வெல்பீஇங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்று தரணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களையுமே வந்து ஃபேஸ்புக் வந்து சிபிஎஸ்சி கூட சேர்ந்து பண்றாங்க அண்ட் தென் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கோவிடுக்கு ஹியூமன் இம்பேக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் அதுக்கு ஏத்தாப்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து எந்த கமிட்டி வந்து அந்த கமிட்டி சாரி ஆக்சுவலாக வந்து லெவன் மெம்பர்ஸ் கமிட்டி வந்து போட்டிருக்காங்க அந்த கமிட்டிக்கு வந்து ஹெட்டாக வந்து யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கே எஸ் ரெட்டி அப்படிங்கிறவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே அந்த இந்தியாவில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த பிரைம் மினிஸ்டருக்கு இப்போ புதுசாக தபால் தலையை வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிவி நரசிம்ம ராவ் செல்ஃப் சாரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க ஓகேவா அதில் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் ஒன் செவன் ஓவர் டிராஃப்ட் சேவிங் தி இந்தியன் சேவர் அப்படிங்கிற புக்கை யார் வந்து எழுதியிருந்தா அப்படின்னு பார்த்தா ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் உர்ஜித் பட்டேல் வந்து எழுதியிருக்காரு அண்ட் தென் இந்தியாவில் தயாரித்த ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியா சூப்பர் ஆப் அதை வந்து வெங்கையா நாயுடு ரிலீஸ் பண்ணார் அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் தேஹிங் பத்தாய் ஒயில்ட் லைஃப் சேங்க்சுரியாக இருந்ததை நேஷ்னல் பார்க்காக இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அசாமில் இருக்குது இப்போ இன்ட்ரீம் சேர்மன் ஆஃப் ஐசிசிக்கு வந்து யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தினா இம்ரான் கவாஜா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு யாரை வந்து ஹெட்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தினா ஹர்கீஷ் மிட்டல் தென் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டியாக வந்து யாரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஜிடி ஸ்ரீனிவாஸ் இவர் தான் வந்து கார்ப்பரேட் அஃபேர்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார்

அண்ட் தென் லேடியில் யார் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுராணி செல்ஃப் ஸ்கேன் இப்போ நம்ம கேன் கேம் ஸ்கேனர் யூஸ் இருப்போம் இல்லையா அதை வந்து ஃபிஃப்டி நைன் சைனீஸ் ஆப்போடு சேர்ந்து அதையும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ இப்போது வெஸ்ட் பெங்கால் வந்து இதுக்கு மாற்றாக கண்டுபிடிச்சிருக்க தான் இந்த செல்ஃப் ஸ்கேன் ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் ஹர்மித் சிங் கவர் பாடல் இருக்கார் இல்லையா அவரோட கான்ஸ்டிடியை பத்திண்டா பஞ்சாப் அண்ட் தென் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்ப்னர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்றது தான் சோனிபெட் ஹரியானாவில் இருக்குது அண்ட் தென் இவங்களும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசிங் அண்ட் டெக்னாலஜி தமிழ்நாட்டில் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அப்படின்றதுனா இந்த சிறு தொழிலாளர்களுக்கெலாம் எப்படி ஃபுட்டை பேக் பண்ணுறது அதோட ப்ரொடக்ஷனை எப்படி டெவலப் பண்ணுறது அண்ட் தென் அவங்களோட ட்ரைனிங் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க அதனால் இதை ஒரு ஸ்டாட்டிக்காக கன்சிடர் பண்ணி போட்டிருக்கேன் நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சில் ஓகேவா இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி கீழே வருது ஓகே இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் மிஷன் எப்போ வந்து அனுப்பலான்னு பார்த்துருக்காங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து லான்ச் பண்ணுறான்னு பார்த்துருக்காங்க இது பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ககன்யான்